ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. சரி, நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். ஸோ போன பதிவில் என்ன பார்த்துருந்தோம், காந்தர்வதத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்கிட்ட எல்லா அரசர்களும் அந்தணர்களும் வணிகர்கள்லேருந்து எல்லாருமே வந்து அந்த யாழ்ப்போரில் தோத்துறாங்க. ஸோ யாருனாலையுமே தோக்கடிக்க முடியாமல் அந்த தத்தை வந்து பயங்கர சூப்பராக அந்த பொண்ணு அந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கு. இந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னே சீவகன் வந்து அந்த யாழ்ப்போரில் நம்மளும் கலந்து கொள்வோமே ஸோ அப்படிங்கிறதுக்காக சீவகன் வந்து தன்னுடைய நண்பர்களும் ஒரு படை பரிவாரங்களோட நாலு படையோடு சேர்ந்து அந்த இடத்துக்கு வரார். இதை பார்த்த கட்டிங்காரன் அந்த இடத்துல பயங்கர கோவத்தோடு வந்துட்டானா இவனை கொள்கிறேன் அப்படின்னு. ஏற்கனவே கட்டிங்காரன் வந்து சீவகனை எப்படா கொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காருங்கிறதெல்லாம் போன பதிவில் பார்த்துருந்தோம். அப்போது சீவகனுடைய சீனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது கட்டிங்காரன் அப்படி வெந்தும் ஒழுங்கிட்டு அப்படி உட்காந்துட்டுருக்காரு. ஸோ இது வரைக்கும் போன பதிவில் பார்த்துருந்தோம், இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியில் பார்க்கலாம். ஸோ என்ன ஆகுதுங்கிறதெல்லாம் பாருங்களேன். ஓகே, ஸோ சீன் ஓப்பனே வந்து கட்டிங்காரனில் தான் சீன் ஓப்பன் ஆகுது. எப்படின்னா பார்க்குறதுக்கு கட்டிங்காரன் எப்படி இருக்காருனா, இந்த மகர மீன் போல் இருக்கக்கூடிய கூழை, கூழைன்னா இப்படி நல்ல அந்த காதணி தான், கொஞ்சம் இப்படி கீழே தொங்குனாப்பில் இருக்கும், இப்படி தொங்கட்டான் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மகர மீன் வடிவாக இருக்கக்கூடிய அந்த அழகிய குழை வந்து இப்படி ஆடும்பொழுது இந்த பிடரி மயிரில் வந்து அந்த கம்மல் வந்து இப்படி முட்டுதான் அப்படியே அந்த இடத்துல அப்படி இந்த மாதிரி முட்டுற மாதிரி உட்காந்துட்டு நல்லா அப்படி வாடாத மிகுந்த வாசனை மிகுந்த இருக்கக்கூடிய அந்த மலர் மாலைகள் அப்படி இது வண்டுகள் முயக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாசனை மிகுந்த மலர் மாலை அணிந்த கட்டியங்காரன் வந்து சீவகன் அப்படி பார்த்தோன்னே ஒரு வியப்பு, அதே நேரத்தில் பயங்கர கோபம், கட்டுஞ்சின்னத்தோடு அந்த சீவகன் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது சீவகன் இதை வந்து நோட் பண்ணிட்டு தான் வரார். சீவகன் வந்து ஒரு பெரிய யானை மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்கார். இது எல்லாத்தையுமே கட்டியங்காரனை பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்கார். எச்சா நம்ம வந்து நம்மளை பார்த்து ஒருத்த கடுப்பாரான்னு சொன்னால் எச்சா அவனை சீண்டி விட்டு பார்க்குறதுங்கிறது ஒரு வழக்கம் உண்டு தெரியுமா, நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது சீவகனும் அதுக்கு ஏற்ற மாதிரியே அப்படி கொஞ்சம் அப்படி மிடுக்க ஏற்றிட்டு அப்படி வந்து அந்த நல்ல அப்படியே நல்லா அழகாக அந்த பிறை நிலா போல் வளைஞ்சிருக்கக்கூடிய அங்குசத்தில் அந்த யானை வந்து அதனுடைய காதை வந்து இப்படி குத்தி அப்படி நிறுத்தி நல்லா அப்படியே அந்த மதநீர் வழியக்கூடிய அந்த யானை வந்து அப்படி அதை வந்து கம்பீரமாக அதை நிறுத்தி அதிலிருந்து அப்படி நண்பர்கள் புடை சூழ அந்த சீவகன் வந்து அந்த சீனுக்குள்ளே வந்து அப்படியே உள்ளே வர்றார். எப்படின்னா நல்ல அழகான மலர் மாலையும் நல்ல அணிகலன்கள் பூண்டு ஒரு இந்த அகில்புகை, அகில்புகைன்னா என்ன, சாம்பிராணி, அது போட்ட நல்ல நறுமணமாக அந்த முடியெல்லாம் தலைமுடியெல்லாம் அப்படி மணக்குதான் அப்படியே அந்த அகில்புகை பூட்டு அப்படி இருந்து கம்பீரமாக நல்லா சூப்பராக அந்த சீவகன் அப்படியே பார்க்குறதுக்கு உள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது புதுசாக அமைக்கப்பட்ட அந்த பாதையில் அப்படி பூக்களால் போட்டு இருக்கக்கூடிய அந்த பட்பூக்கள் போட்டு பட்டு துணி போட்டு அதுக்கு மேலே பூக்கள் போட்டு தான் அந்த பாதை அமைச்சிருப்பாங்க. அந்த பாதையில் வந்து அப்படி பயங்கர கம்பீரமாக சீவகன் அப்படி நடந்து வந்து புதுசாக அமைக்கப்பட்ட அந்த மேடையில் வந்து வெண்பட்டு மேடையில் வந்து சீவகன் அப்படி உட்கார்ந்து அந்த இடத்துல அப்படி சீவகன் உட்கார்ந்து அப்படி கம்பீரமாக எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படி இருந்ததா, ஏதோ அந்த இடத்துல வந்து இந்த திங்கள் அப்படி, திங்கள்னா என்ன, நிலா, அது அப்படியே தேயும் பொழுது அதனுடைய ஒளி குன்றும் பொழுது அதற்கு மேலே அப்படியே இள ஞாயிறு, ஞாயிறுன்னா என்ன, சூரியன், அது அப்படியே இப்படி உதிச்சு வரும்ல, இந்த ஒளி குன்ற குன்ற இது இப்படி வரும்ல. ஸோ அங்கே தோக்கடிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் அந்த இடம் அப்படி ஒளி குன்றி இருக்கு போகும்பொழுது அந்த இடத்துல அப்படி மலைமுகட்டிலிருந்து அப்படி அழகாக அப்படி சூரியன் அப்படி மேலே எந்திரிச்சு வர மாதிரி இள ஞாயிறு அப்படியே சூரியன் உதிச்சு வர மாதிரி அந்த சீவகன் போய் உட்கார்றதுக்கு அந்த சீன் பார்க்குறக்கு அப்படி கம்பீரமாக இருந்தது அந்த இடத்துல பார்க்குறதுக்கு. அங்கே பார்த்தோன்னே எல்லாருனுடைய மனதிலையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களினுடைய மனதிலையும் வந்துட்டாயா, ஓகே, தத்தை முடிஞ்சா, தத்தை வந்து இவங்கிட்ட தோக்க தான் போகிறா, தத்தை வந்து என்ன புண்ணியம் செய்தாலோ இப்படிப்பட்ட ஒருத்தன்கிட்ட வந்து அவ மனைவியாக போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் டிக்ளேரே பண்ணிட்டாங்க. சீவகன் ஜஸ்ட் அந்த சீனுக்குள்ளே என்ட்ராகி உட்காரும் பொழுது எல்லாருமே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஓகே, இந்த மாதிரி ஒருத்தனை வந்து யாருமே இருக்க முடியாது, இவன் வந்து கண்டிப்பாக தத்தையை தோக்கடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா காமனே வந்து தன்னுடைய மனித உருவெடுத்து அவனுடைய அம்புரா தோணியில் ஐந்து வகையான மலர் அம்புகள் இருக்குமா, என்னென்ன மலர் பாருங்கள், தாமரை மலர், மாமலர், அசோக மலர், முல்லை மலர், நீரோர் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து மலர்கள் கொண்ட அம்புகள் வந்து காமனுடைய, காமதேவனுடைய அம்புரா தோணியில் இருக்குமா. அந்த அம்புகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வாங்கடா நீங்களாம் நானே பார்த்துட்ற எல்லாத்தையும் எங்கிட்ட அட்ராக்ட் பண்ணுற மாதிரிறா அப்படிங்கிற மாதிரி சீவகன் போய் அந்த இடத்துல உட்கார்ந்ததை பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் தங்களுடைய மெய்மறந்து அப்படி அந்த இடத்துல இருந்தாங்களாம். தவ முனிவர்களுக்கெல்லாம் மூத்தவராக கருதக்கூடிய பிரம்மதேவர் அவர் ஒரு நாள் முடிவு பண்ணியிருப்பாரோ என்னவோ, இந்த உலகத்திலேயே இந்த உலகமே இதுவரைக்கும் பார்த்துராத அளவுக்கு மிகுந்த அழகுடைய ஒரு ஆடவனை படைக்கணும் அப்படின்னு சொல்லி சீவகனை தான் அவர் படைத்தாரோ என்னவோ அப்படி ஒரு அழகான ஒரு ஆடவன் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தான். அங்கே இருக்கக்கூடிய திருமகள், திருமகள்னா யார், லட்சுமி, அந்த திருமகளுக்கே ஒப்பான அந்த திருமகளினுடைய முழு சாயலுடைய அந்த தத்தையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல அழகு மிகுந்த அந்த மலர் மாலை, எல்லாருமே மாலை போட்டிருக்கிறாங்க, மலர் மாலை அணிந்த அந்த ஒரு தத்தை வந்து அந்த சீவகனை பார்த்தோன்னே எப்படி இருந்தாலும்
அப்படி பேன் அந்த பொண்ணு உட்காந்துட்ருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த தோழியர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே அந்த நல்ல பறந்து விரிந்து அழகாக இருக்கக்கூடிய அந்த சீவகனுடைய மார்பையே ஒரு ஓலை போல் அந்த எழுதுறதுக்காக வந்து தத்தை வந்து பயன்படுத்திக்க போகிறா. ஸோ தத்தை வந்து கவர்ந்து கூப்பிட்டு போகிறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான். இவன் என்ன புண்ணியம் செய்தாலோ இப்படிப்பட்ட ஒரு ஆடவன் வந்து இவளுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த தோழியர்கள்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படி அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்களே அந்த மனசில் நினச்சிட்டு இருக்கும்பொழுது தத்தை உருகி இருக்கக்கூடிய ஒரே இடம் அவள் வேண்டக்கூடிய அந்த இறைவன்கிட்ட மட்டும்தான். அப்படி உருகி வேண்டக்கூடிய அந்த இறைவனே மனித ரூபம் எடுத்து வந்து முன்னாடி உட்காந்துட்டானோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி தத்தையினுடைய தோழியர்கள் வந்து அந்த இடத்துல எல்லாரும் அப்படியே மெய்மறந்து அந்த இடத்துல நிற்க ஒரு பெண்மைக்குனே உண்டான ஒரு நாணம் அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முழுக்க அப்படியே மறந்து போய் அந்த காம வேட்கை வந்து அப்படியே மீறக்கூடிய அந்த ஒரு நிலையில் அப்படியே வந்து அந்த தத்தை வந்து அவன் அப்படியே பார்த்துட்டே இருந்தாலாம். அந்த தத்தையினுடைய மனசு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், நல்ல நீண்டு வளர்ந்துருக்கக்கூடிய கரும்பில் வந்து அந்த வண்டுகள்லாம் மொய்ச்சிட்டே இருக்கும். ஆனால் அந்த கரும்பினுடைய அடிக்கரும்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த அடிக்கரும்பு வந்து என்றைக்குமே பயங்கர சுவையாக இருக்கும், அதை வந்து எந்த வண்டுமே மொய்க்காது. அதுபோல் எப்படி ஓமை காட்டுறாங்க பார்த்தா, அதுபோல் என்னதான் வந்து இத்தனை பெண்கள் வந்து அப்படியே சீவகனை பார்த்து மயங்கி அப்படியே பசலை பூத்து இருந்தாலும் கூட எப்படி அந்த அடிக்கரும்பு வந்து எந்த வண்டு மொய்க்காமல் அது அப்படியே ப்ரிசர்வ்டாக இருக்கும், அதுதான் பயங்கர சுவையானது. அதுபோல் அதற்கு ஒப்பாகவதான் இந்த சீவகன் அப்படிங்கிறது இருக்கான் அப்படின்னு சொல்லி, அதனால் இவனும் யாரையும் டச் பண்ணதில்லை, வேறு யாரும் இவன் டச் பண்ணல, அவன் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும், அதனால் அப்படியே அந்த சீவகன் மேலே தத்தை வந்து அப்படியே அந்த காம நோய்ப்பட்டு அப்படியே அந்த இடத்துல அப்படியே கண் புத்தி வேதளைச்ச மாதிரி அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின்னு. என் கண்ணால் பட்டு இதெல்லாம் அந்த பெண்ணினுடைய மனசில் ஓடக்கூடியது. என் கண்ணில் பட்டு என் கண் வந்து முழுக்க முழுக்க இப்படி பார்த்து ஒரு ஒரு அப்படியே என்னை மெய்மறந்து போய் இந்த அழகெல்லாம் ரசிக்கிறதுக்காகத்தான் இவன் வந்து இங்கே முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கானோ, என் கைக்குள்ளே வந்து இருப்பதற்காகத்தான் இவன் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கானோ, பெண்மைக்கு உண்டான அந்த ஒரு தடையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நீங்கி இவனை வந்து நான் முழுக்க எடுத்து பருகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சரியான சிறந்த ஒரு நிறமும் அழகும் உடைய அப்படி செங் அதுன்னு எப்படி சொல்கிறாங்க செந்தீ கொழுந்து அப்படின்னு என்ன சக்கச்சவேர்னு இருக்கும்ல, தீ கொழுந்து எரியும் பொழுது எப்படி இருக்கும், அதுவும் செந்நீர் கொழுந்து அப்படிங்கிறாங்க, அப்படி சக்கச்சவேர் அழகாக இருந்தான சீவகன் பார்க்குறதுக்கு. இப்படி ஒரு கையில் வேலேந்தி இந்த ஒரு ஆடவன் யார் தானோ இருக்க முடியுமோ, அது தேவன் தானோ இல்லை மானுடன் தானோ, இப்படி தேவனோ மானுடனோ யாராக இருந்தாலும் சரி, இவ்வளவு காலம் எனக்கு மிகுந்த ஒரு காவலாக இருந்த பெண்களுக்கு காவல் என்ன, அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த நான்கு விஷயங்கள் பெண்களுக்கு காவல், இந்த காவலெல்லாம் அந்த தடைகளெல்லாம் மீறி போய் என்னுடைய நிலை மாறி இவன் தான் எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கேற்ற மாதிரி அப்படியே மதிமயங்கி போய் அந்த பெண் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தாலாம். அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்க அந்த அவளுடைய அந்த அதை தன்னை மறந்து அப்படி போய் நின்று இருக்கும்பொழுது அந்த உடல் அப்படியே மெழிந்து அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அந்த ஏக்கத்தினால அந்த பெண் வந்து இப்படி உடல் மெழிந்து தன்னுடைய தோழியான அந்த வீணாபதி மேலே அப்படியே இரு கொடிகள் இப்படி பின்னி பிணையறது போல் அந்த வீணாபதி மேலே அப்படியே சாஞ்சு நின்றுட்டாலாம். எப்போது அது இப்படி எழுதுகிறாங்கன்னா, அந்த வீணாபதி தலையில் சூடி இருக்கக்கூடிய அந்த மலர்களில் மொய்க்கக்கூடிய வண்டுகள் பயந்து இப்படி போகக்கூடிய அளவுக்கு, யாரோ ஒரு பக்கத்தில் வந்து அப்படி பயந்து வரமான அந்த மாதிரி பயந்து போகக்கூடிய அளவுக்கு இரு கொடி போல் அந்த வீணாபதியோடு அப்படி சேர்ந்து அந்த பெண் வந்து தத்தை வந்து அப்படி நின்றுட்டாலாம். நின்றுட்டு என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், சீவகனுக்கு வந்து அப்படி அதுவும் இப்படி நின்னது மட்டும் இல்லாமல் அவள் பின்னாடி அப்படி மறைஞ்சு நின்று அவள் காதற்கிட்ட போய் சீவகனுக்கு வந்து நல்ல இன்னிசையாக இருக்கக்கூடிய யாழை வந்து அவங்ககிட்ட எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லோன்னே வீணாபதியும் அவங்க தத்தையினுடைய ஆணைக்கேற்ப அங்கே இருக்கக்கூடிய மிகுந்த அழகுடைய சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய ஒரு யாழை எடுத்து அது நல்ல அழகான துணி போத்தி நேராக அதை கொண்டு வந்து கொடுக்கல, இதுதான் அங்கே பியூட்டியே, நேராக அதை கொண்டு வந்து கொடுக்கல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த யாழ் கூட சேர்ந்து மித்த வேறு யாழ்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது இதில் எது சரியாக மீட்டக்கூடிய யாழ்னு இப்போ சீவகன் கண்ணுடைய டெஸ்ட் அங்கிருந்தே இருக்குது, யாழ் யார் வேணாலும் மீட்டல, அது நல்ல யாழ்னு எது கண்டுபிடிக்கிறதுலேருந்து அவங்களுக்கு டெஸ்ட்டு. அப்படி கொடுக்குறாங்க, கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது சீவகனை இப்போ தான் சீவகன்கிட்ட வரோம், இவ்வளோ நாள் தத்தை வந்து எப்படி மயங்கி நின்றுட்டு இருந்தா அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ யாழை கொண்டு வந்து சீவகன்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது சீவகன் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கார்முகில், கார்முகில்னு என்ன, நல்ல இருண்ட அழகிய மழை மேகம், அந்த மழை மேகமெல்லாம் அப்படியே மழையை கொடுக்கும் பொழுது அந்த நீரை வாங்கிட்டு இந்த நிலம் வந்து எப்படி வளமாக வளர்ந்துருக்கும், அந்த வளமான நிலம் தான் நம்மளை வாழ வைக்கக்கூடியது, அப்படி அந்த வளமான நிலம் வந்து எல்லா சீரும் சிறப்புமோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு வளமான நிலம் போல்
அனைத்து கேள்வி ஞானங்களையும் அனைத்து கலைகளினுடைய கரைகண்ட சீவகன் அந்த யாழை வாங்கி அந்த யாழினுடைய ஒளியை வந்து அந்த நான் அப்படி சுண்டி விட்டோன்னா அந்த யாழினுடைய தரத்தை என்ன அப்படிங்கிறது அழகாக கண்டுபிடிச்சேன். அந்த நரம்பை வந்து இப்படி சுண்டி விட்டே வந்து பொன்னால் செய்யப்பட்ட நரம்பா அதை வந்து இப்படி சுண்டி விட்டோடனே அந்த யாழினுடைய தரம் என்ன அப்படிங்கிறத சீவகன் கண்டுபிடிச்சானா. முதல் யாழ், இந்த யாழினுடைய நரம்பில் குறையுள்ளது, அதனால் இந்த யாழ் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி முதல் யாழை கொடுத்து நினச்சிட்டான். ரெண்டாவது யாழ், இந்த யாழ் வந்து நீரில் போட்டு முக்கி எடுத்து அந்த இது செய்கிறதுக்கு முன்னாடி இந்த நீரில் போட்டு முக்கி எடுத்ததுனால அந்த மரம் வந்து மெலிஞ்சு போச்சு, அதனால இதிலிருந்தும் சிறந்த ஓசை வராது, இதுவும் வேண்டாம் அப்படின்ட்டானா. இன்னொரு யாழ் கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது, இது அந்த தண்ணியில் முக்கி வச்சதுனால அழுகி போன மரத்தினால செய்யப்பட்ட யாழ், இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னான். நான்காவது யாழ் கொண்டு வந்து கொடுக்கும்போது, இந்த யாழ் வாழினால் வெட்டுப்பட்ட யாழ், அதனால் இதுலேயும் ஓசை சரியாக வராது, இதுவும் வேண்டாம் அப்படின்னான். ஐந்தாவது யாழ் கொடுக்கும் பொழுது, இந்த மரம் வந்து இடி விழுந்ததுனால கருகிய மரம் இது, இதனால் செய்யப்பட்ட யாழ், இதுலேயும் ஓசை சரியாக வராது, இதுவும் வேண்டாம் அப்படின்னு. ஆறாவது யாழ் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது, அந்த யாழும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சீரும் சிறப்புமாக புகழ்மைக்கு இருக்கக்கூடிய பரத்தையனுடைய மகனுடைய நிலை எப்படி சிறப்பிழந்து இருக்குமோ அதுபோல் இந்த யாழும் சிறப்பிருந்திருக்கு, இதுவும் வேண்டாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தானா. ஆறு யாழ் முடிஞ்சுதா. ஏழாவது யாழ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த முல்லை நிலத்தில் வந்து வயல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வயலை வந்து அந்த எஞ்சி இருக்கக்கூடிய களைகள் எல்லாம் தீயிட்டு கருக்குவாங்க உழவர்கள். அப்படி தீயிட்டு கருக்கும் பொழுது அந்த தீயினால் பட்டு எரிஞ்சு பட்டு போன அந்த மரத்தினால் செய்யப்பட்ட யாழ், இதுவும் சரியாக வராது, இதுவும் வேண்டாம் அப்படின்னு. எட்டாவது யாழ் கொண்டு வந்து கொடுக்கும்போது, எத்தனை டெஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்கள், எட்டாவது யாழ் கொடுக்கும் பொழுது, இது யானை மோதி ஒடிந்த அந்த மரத்தினால் செய்யப்பட்ட யாழ், இதுவும் சரிப்பட்டு வராது, வேண்டாம் அப்படின்னு. ஒன்பதாவது யாழ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நல்லா அந்த சாம்பராணி புகை அகிர்புகை எல்லாம் போட்டு நல்லா அழகிய மனமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த யாழை வந்து அவ்வளோ அழகாக பட்டு துணியெல்லாம் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த யாழை கொண்டு வந்து சீவகன் வாங்கினோன்னே கையிலே வாங்கினோன்னே சொன்னாராம், உன்னுடைய தலைவியாகிய தத்தை போலவே நல்ல குல நல சிறப்புகள் உடையதற்கு ஏற்றார் போல இருக்கக்கூடியது இந்த யாழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாழ் அப்படி வாங்கி அந்த யாழை வந்து அப்படி மேச அப்படி இது பண்ணி பார்க்கும்பொழுது சீவகன் சொன்னது என்னென்னா, ஒரு குழந்தை பெற்ற அந்த காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு குழந்தை பெற்றெடுத்தோன்னே தாய் இருப்பாங்க, கூட செவிலி தாயும் இருப்பாங்க, இவர்கள் இருவருனுடைய அந்த நலனோடு அந்த குழந்தை எப்படி வளர்ந்து வருமோ அதுபோல் நல்ல அழகான மழைமேகங்கள் எல்லாம் கூடி அந்த மழைமேகத்தினுடைய நல்ல அழகாக சீரும் சிறப்புமாக செழிப்பாக பொழிஞ்ச அந்த மழை நீரை உள்வாங்கி அந்த மழை நீரினால் அழகாக இந்த நிலம் வந்து ஒரு ஒரு வளமான ஒரு நிலமாக மாறி அதிலிருந்து துளிர் விட்டு வளர்ந்த அந்த ஒரு செடி நாளைக்கு மரமாகி அந்த மரத்தையும் வந்து நல்ல சீரும் சிறப்புமாக நல்ல வளர்ந்து ஒரு விளைஞ்ச ஒரு மரத்தை வாழ்கொண்டு பொறுமையாக தரம் பார்த்து அதை வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதில் நல்ல அந்த நரம்பை வந்து இட்டு அப்படி செய்யப்பட்ட இந்த ஒரு யாழ் வந்து உண்மையாலுமே சிறப்பான யாழ் தான். அதை தான் கையில் வாங்கினோன்னே சொன்னார் பார்த்தீங்களா, அந்த சீவகன் கொடுக்கக்கூடிய ஓமை, இது இவ்வளோ ஒரு அழகான சீரம் சிறப்புமான அந்த ஒரு யாழ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யாழினுடைய அந்த மரத்தினுடைய தன்மை பக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுலேயும் ஒரு டெஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நரம்பு இருக்குல்ல, அந்த நரம்பு இப்படி சுண்டி பார்க்கும்பொழுது அதுலேருந்து டியூன் வந்து அவுட் ஆஃப் டியூனாக இருக்குது. அது இப்படி சுண்டி பார்க்கும்போது கரெக்டாக அழகாக இப்படி பார்த்துட்டு வரும்போது தத்தையினுடைய அந்த மயிர் முடி அதில் அந்த இடத்துல இருக்கிறத வந்து அழகாக இப்படி அதை எடுத்து பாரு, இது இதுக்கு தான் காரணம், இதுதான் அவுட் ஆஃப் டியூனாக இருக்குன்னு அதை எடுத்து காமிக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அவையோர்களும் தத்தையும் வந்து அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய நண்பனாகிய நபுலன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட இருந்து பொன்னால் செய்யப்பட்ட இன்னொரு நான் வாங்கி அந்த நானை வந்து அழகாக அப்படி எடுத்து இது பண்ணி அதில் அந்த இப்படி போட்டு முறுக்குவாங்கள்ல, அந்த மேலே அந்த வீணையினுடைய இதில் மேலே அந்த முறுக்கிறது இருக்குல்ல, அது எதில் செஞ்சுருக்காங்கன்னா பவளத்தில் செஞ்சுதான். அழகாக அதை வந்து எடுத்து முறுக்கி அந்த யாழினுடைய அந்த இதை வந்து மீட்டி பார்க்கும்பொழுது அதிலிருந்து வந்த அந்த ஓசையை கேட்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எப்படி இருந்தாங்களா, அந்த ஓசை வந்து அந்த நான்லேருந்து தான் வருதா, நானுங்கிறது நரம்புங்க வேறு ஒன்றும் இல்லை, அந்த இப்படி டாயிங் டாயிங் அந்த நரம்பு இருக்கிற பேர் நான், அந்த நான்லேருந்து தான் அந்த ஓசை வருதா இல்லை ஓசையே அந்த யாழாக மாறி இருந்ததா அப்படிங்கிறதே அங்கே யாருக்கும் தெரியல. அப்படி அதோட அந்த சிங்க் அந்தளவுக்கு இருந்தா, எங்கிருந்து இவ்வளோ ஒரு இனிமையான கீதத்தை நாங்கள் வந்து கேட்டதே இல்லையே அப்படின்னு சொல்ல, அதை அந்த நான் அசைத்து யாழ் மீட்டி அப்படி சீவகனுடைய அந்த குரல் கேட்டவுடனே வானவர்களும் மானிடர்களும் மயங்கியே விழுந்துட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு இனிமையான ஒரு குரலும் அந்த இதுவும் இருந்ததுதான், ஓசையும் இருந்ததுதான். வானவரும்
மானிடர்களும் அப்படி மயங்கி விழுந்துட்டாங்களாம். கிண்ணற பறவைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த வேட்டை விலங்குகள் அசன விலங்குகள்னு சொல்லக்கூடிய அந்த விலங்குகள் எல்லாமே வந்து அப்படியே சோர்விட்டு அப்படியே சாஞ்சு கீழே விழுந்துருச்சான். மரமும் கல்லெல்லாம் உருகி அப்படியே ஓடிருச்சான். இப்படிப்பட்ட இந்த யாழினுடைய இசை வந்து அப்படியே சீவகன் மீட்டி பாடும்பொழுது தத்தை அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாலாம். அதை பார்த்த தோழியர்கள் மனசில் பயங்கர ஒரு வருத்தம். இவளை என்ன சொல்லி நான் திருப்பி இப்போ எழுப்புவேம்ல, பாரு அழகான இது நல்ல ஒரு சூரியன் வந்து விடிஞ்சு வருது, நல்ல ஒரு அழகான பகல் பொழுது வந்துடுச்சு, இல்லை நல்ல ஒரு கார்மகில் காலம் வந்துடுச்சு, இல்லை பாரு இங்கெல்லாம் இதெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது, நமக்கு செல்வ வளமெல்லாம் அழகாக இருக்குது, இப்படி என்ன சொல்லி இந்த தத்தை நான் எழுப்புவேன், அப்படியே உட்காந்துட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அந்த தோழியர்கள் வந்து அப்படி அவர் அந்த அந்த தன்னுடைய தலைவியினுடைய நிலையை நினச்சி அப்படி வருந்தி இருக்கேன். சீவகன் வந்து யாழ்மேட்டி அப்படியே பாட ஆரம்பிக்கிறார். அங்கே பாடும்பொழுது அதான் சொன்ன மாதிரி விண்ணவர்களும் கிண்ணறர்கள், விண்ணுலகில் இருக்கக்கூடிய கிண்ணறர்கள், கிண்ணறர்கள்னால் தேவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பாட்டு பாடக்கூடியவங்க, அந்த விண்ணுலகில் இருக்கக்கூடிய கிண்ணறர்கள் தங்கள் கையிலிருந்து அந்த யாழெல்லாம் தூக்கி போட்டாங்களாம். யோ உனக்கு ஈடு நாங்கள் இல்லையா, நீ டஃப் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கையிலிருந்து அந்த யாழெல்லாம் தூக்கி போட்டாங்களாம். இங்கிருந்த வித்யாதரர்கள் எல்லாமே வந்து அப்பா இதுக்கு நிகரான ஒரு இசை வந்து யாருனாலையுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி போற்றி புகழ்ந்தார்களாம். எல்லாரும் அப்படி மதிமயங்கி இருக்கக்கூடிய நிலையில் இருந்தாங்களாம். எல்லாத்தையும் துறந்திருந்த சித்தர்களே வந்து இன்பங்களில் இதுவும் ஒரு இன்பம்தான், அதனால் இதை அனுபவிப்பதில் தவறில்லைன்னு சொல்லி அந்த இன்னிசை கீதத்தில் அப்படியே மயங்கி அந்த இடத்துல இருந்தாங்களாம். எல்லாரும் அந்த யாழ் மேட்டி பாடும் பொழுது காமதேவனே வந்து வெட்கப்பட்டு அந்த அவரும் ஒரு வார்த்தையாக நான் பாடுனா எனக்கு இதாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டாராம். காமனுக்கே ஒப்பு இல்லை, காமனே வந்து ஒரு ஸ்டெப்பு கீழே தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சீவகனுடைய பாட்டு அப்படிங்கிறது வந்து இருந்தது. இதை கேட்டு அங்கிருந்த அந்த அரசர்கள் யார் தோற்றிருந்தாங்களா, அரசர்கள் அந்த அழகாக அந்த பாவை, பாவைன்னா என்ன இது சிலை பொம்மை பெண் சிலை, அதை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ பிரிண்ட்டு போட்டு வைப்பாங்களா, ஒரு வரைபடம் போட்டு வைப்பாங்களா, அது எப்படி ஆடாமாசம் அப்படி இருக்குல்ல, அது போல் அவர்களும் அப்படி அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாங்களாம். இது எல்லாத்தையும் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தத்தை தன் நிலை மறந்து அப்படியே அவள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை மறந்து அப்படியே அந்த தத்தை அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க, தத்தை மனசில் மறுபடியும் ஒரு எண்ணம், தன்னுடைய அழகான இப்போ வந்து அந்த பொண்ணுடைய உடம்பு அந்த பொண்ணே வர்ணிச்சு இது பண்ணிக்கிறா என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அந்த அழகான அந்த ஒரு நெற்றியை இவன் இந்த காதலன் வந்து பாப்பானோ, இல்லை என்னுடைய இந்த அழகான இந்த கண்களையும் அழகான இந்த முகத்தையும் வெண்ணிலவு போல் இருக்கக்கூடிய முகத்தையும் இந்த கழுத்தையும் என்னுடைய மார்பையும் என்னுடைய இடையும் ஸோ ஒன்றுன்னா அப்படி வர்ணிச்சு அந்த பொண்ணு, இதெல்லாம் இந்த காதலன் என்னை பார்ப்பானோ இருட்டு அந்த பார்ப்பானோ, ஸோ அந்த அந் அந்த ஆம்பளை வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய அந்த ஒரு மனசில் ஒரு ஏக்கம் அப்படி அந்த இடத்துல இருக்க, கரெக்டாக அந்த பொண்ணு வந்து என்ன தான் அப்படி மதிமயங்கி இருந்தாலும் அது போட்டி போட்டி தான், அது அவர் சிவகன் பாடினாலும் அந்த பொண்ணு பாடி தான் ஆகணும். அப்படி அந்த பொண்ணு வந்து பாட ஆரம்பிக்கும் பொழுது இவ்வளவு நாள் அந்த அந்த இது கரெக்டாக எல்லாம் இது மீட்டி பாடும்பொழுது இந்த கை வளையல்களோட ஓசையோடு அந்த சேர்ந்து இது வரும்பொழுது இவ்வளவு நாள் யாருக்கும் ஓயாத அந்த விரல்களும் அந்த கரங்களும் அப்படியே அந்த யாழினுடைய அந்த நான் மீட்ட முடியாமல் அப்படியே ஓய்ந்து போவதும், இவ்வளவு நாள் நல்ல உச்ச ஒளியில் கேட்ட அந்த குரல் வந்து இதற்கு மேலே பாட முடியாமல் அப்படியே தயங்கி போவதுமாக அந்த ஒரு நிலை வருது. அப்படின்னா என்னென்னா சீவகனுடைய அந்த யாழ் இசைக்கு மறு யாழ் இசை தத்தையினால் மீட்ட முடியல, அதே போல் சீவகன் பாடிய பாட்டிற்கு மறுபாட்டும் தத்தையினால் பாட முடியல. அப்படியே தன்னுடைய நிலை மறந்து அப்படியே அந்த இடத்துல இருக்கும்பொழுது அவள் வந்து முழுக்க அந்த அந்த தோல்வி வந்து தத்தை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ ஏற்றுக்கொள்ளும்போது அந்த இடத்துல டிக்ளர் ஆகிடுச்சு, ஓகே சீவகன் ஒன் த கேம் அப்படிங்கிற மாதிரி. தத்தை வந்து பொண்ணு நாள் செய்யப்பட்ட அந்த மாலை இருக்காது, ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம், ஏன்னா அந்த மாலை தான் வந்து கழுத்தில் போடுறதுக்கு. அதே போல் யாழை வந்து அந்த பெண் கீழே எடுத்து வச்சு அழகான பெட்டியில் வந்து இருந்த அந்த ஒரு பொன்னால் செய்யப்பட்ட அந்த மாலை எடுத்துகிட்டு வந்து நல்லும் சீரும் சிறப்பும் அதாவது பாத சிலம்புகளில் இருக்கக்கூடிய அந்த ஒளிகள்லாம் அப்படி ஓசை எழுப்ப தன்னுடைய அந்த மேகலைன்னா இன்னும் ஒட்டியானங்கள்லாம் அப்படி மின்னி அதை வந்து நல்லா அழகாக அப்படி இருக்க அந்த ஒரு ஒரு அன்னப்பறவை எப்படி அப்படியே வெக்கத்தோடு அப்படி அந்த இடத்துல வரும்ல, அதுபோல் அப்படியே அந்த பெண் வந்து அழகாக அப்படி நடந்து வர அந்த சீவகனுடைய கழுத்தில் வந்து அந்த மாலையை போட்டு அப்படி பயங்கர வெக்கத்தோடவும் ஒரு சந்தோஷத்தோடவும் அந்த பெண் நின்றாலாம். அதுக்கு முன்னாடி அவளுடைய அந்த தோக்கு முழுதவருடைய நிலை என்னென்னா, இந்த பெரிய ஒரு மலையை வெட்டுறேன் அப்படின்னு போயிட்டு வெட்ட முடியாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அதுபோல் அந்த பெண் வந்து ஒரு தோல்வியினுடைய ஒரு வருத்தத்தில் இருந்தாலும் கூட நல்ல விஷயம் நடந்தாலும் பட் ஸ்டில் போட்டியில் தோத்துடும் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கூட ஒரு வெக்கத்தோடவும் ஒரு சந்தோஷத்தோடவும் கொண்டு போய் சீவகனுடைய
மேலே அந்த மாலையை போட்டு அப்படியே அந்த இடத்துல கீழே அவங்க பாதத்தில் இப்படி வணங்கி நிற்க, நாகப்பாம்பு போல படம் எடுத்து ஒரு அல்குலை உடைய, அல்குலைனா என்னென்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அல்குலை உடைய அழகான தத்தை வந்து அந்த மாலையை போட்டு அதனுடைய பாதத்தில் இப்படி மயங்கி நிற்க வணங்கி இப்படி நிற்கும் பொழுது ஒரு மின்னல் கீற்று மலைக்கு பின்னாடி இப்படி போனால் எப்படி இருக்கும், சரக்குன்னு இப்படி போனால் எப்படி இருக்கும், அதுபோல் இருந்து தான் அந்த தத்தை பார்க்குறதுக்கு அந்த ஒரு அழகு அப்படி வணங்கி நிற்கும் பொழுது சீவகன் அப்படி பார்க்குறான். திருமகளே, அதாவது லட்சுமி தேவியே இப்படி தான் பிறந்தாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணினுடைய அழகான அந்த ஒரு முகத்தையும் தோளையும் மார்பையும் இடையையும் அந்த பெண்ணுடைய அந்த ஒரு மிகுந்த அழகையும் வந்து சீவகன் அப்படி, ஏன்னா இவ்வளோ நாள் இப்படி க்ளோஸில் பார்க்கும்போது ஒரு குஃபா அது இருக்குன்னு தெரியுமா, ஸோ அந்த மாதிரி சீவகன் அப்படி பேன் இப்படி திரும்ப 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 அந்த பெண்ணினுடைய அழகை வந்து சீவகன் கண்ணொட்டாமல் அப்படி சீவகன் பார்த்துருக்க, தத்தையினுடைய தோழியர்கள் வந்து அந்த பெண்ணை வந்து பேசாமல் அழைச்சிட்டு அந்த அவளுடைய அறைக்கு, அதாவது அவங்க யாழ் மீட்டியிருப்பாங்களே அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் திரை போட்டு மூடிடுறாங்க. பிகாஸ் இட் இஸ் டிக்ளேர்டு கைண்ட் ஆஃப் நிச்சயம் பண்ண மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இட் இஸ் ஹாஃப் மேரேஜ் ஓவர், ஸோ அதுதான் வந்து நிச்சயங்கிறது. ஸோ இட் இஸ் டிக்ளேர்ட் தத்தை வந்து சீவகனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் ஆகிடுச்சு. ஸோ திருமணம் நடக்கிற வரைக்கும் இனி அதுக்கப்புறம் இவங்க பேசிக்க மாட்டாங்க, இது மாதிரி இன்றைக்கு மாதிரி டெக்ஸ்ட்டு வாய்ஸ் மெசேஜ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பெண்ணை வந்து கூப்பிட்டு போய் அந்த தோழியர் வந்து அந்த திரைக்கு பின்னாடி போட்டு மூடிடுறாங்க. இப்போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த நிகழ்வெல்லாம் யார் பார்த்துட்ருக்கா, கட்டியங்காரன் பார்த்துட்ருக்கானா? ஏற்கனவே கட்டியங்காரனுக்கு சீவகனை கண்ட ஆகாதா, இப்போ கட்டியங்காரன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். நல்ல அழகாக இருக்கக்கூடிய அந்த வேல் போல், அதாவது வெற்றிலை கொடி போல், வெற்றிலை இப்படி அந்த நுனி வந்து இப்படி அழகாக இப்படி இப்படி வந்திருக்கும் இல்லையா, ஊசி போல் இருக்கும், அதுபோல் வந்து அழகான கண்களை உடைய அந்த காந்தவர் தத்தை வந்து சீவகனுடைய அந்த வீணையினுடைய அந்த இசையில் வந்து தோல்வியுற்று தன்னுடைய அந்த பொன்னாலான அந்த மாலையை போட்டுட்டு அந்த பெண் வந்து போயிடுறான். இதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, கட்டிங்காரனால் பொறுக்கவே முடியல. அங்கே இருக்கக்கூடியவர்களில் என்ன சொல்லிட்டாங்க, இவ்வளோ ஒரு அழகான ஒரு பெண்ணை யாருனாலையும் தோக்கடிக்க முடியாத இந்த பெண்ணை வந்து சீவகன் தோக்கடிச்சிட்டான், இவனே போற்றுதற்குரியவன், இவன் தான் பாராட்டுறதுக்குரியவன், இவன் வேறு யார் இருக்கா, யாருனாலையுமே தோக்கடிக்க முடியாதவள ஒருத்தன் தோக்கடிச்சிட்டான், அப்போ இவனே போற்றுதற்குரியவன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாராட்டினோடனே கட்டிங்காரனுக்கு எச்சா இந்த வெந்த குண்டில் வேலை பாய்ச்சின மாதிரி ஆகிப்போக, கட்டிங்காரன் வந்து எப்படின்னா, ஒரு இந்த கள்ளர்கள்னால் யார், திருடிட்டு போகிறவங்க, அவர்களும் புளியும் ஒப்பு, புளி விட்டெல்லாம் நம்ம போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அதனால் அதே போல் கள்ளர்கள்ட்டையும் நம்மளால் ஜெயிக்க முடியாது, அவங்க புளிக்கு ஒப்பு, அதனால் விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி கோழத்தனமாக இருந்து அந்த நாட்டை காப்பாற்றுற ஒருத்தரான அந்த கட்டியங்காரனுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் பொறாமையினால் அப்படி மனம் வெந்து புழுங்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த வேந்தர்கள் யார், தோத்த மன்னர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் எல்லாம் பார்த்து அந்த கட்டியங்காரன் சொல்கிறானா என்ன அப்படின்னு என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ஞாயிறு போல் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு சாதாரண ஒரு மின்மினி பூச்சி போல் ஆயிட்டிங்களாடா நீங்கள் எல்லாமே, அதாவது ஒரு பெரிய ஒரு மதி, சீவகன் வந்து ஒரு பெரிய ஒரு மதி, நீ எல்லாம் ராஜா, அவன் ராஜா கூட கிடையாது, அவன் யார், அவன் ஒரு வணிகன் வீட்டு பையன், ஆனால் நீ ராஜா, நீ எல்லாம் ஒரு அரசர், அவன் ஒரு பெரிய ஒரு ஒரு ஞாயிறு மாதிரி ஆயிட்டான், ஞாயிறுனா என்ன, சூரியன் போல் ஆயிட்டான், அந்த சூரியன் முன்னாடி ஒரு மின்மினி பூச்சி மாதிரி ஆயிட்டிங்களடா, உன் குல பெருமையெல்லாம் நீங்கள் தொலைச்சி இது பண்ணிட்டீங்களடா, இதுக்கு தான் நீங்கள்லாம் லாய்க்கா, எப்படி டெம்ப் பண்ணி விட்ற மாதிரி கட்டியங்காரன், நீங்கள்லாம் இதுக்கு தான் வந்து லாயக்கா, இப்போவே போரிட்டு நீங்கள் வந்து கிளம்பி இதெல்லாம் வெற்றி கொள்ள வேண்டாமா, அப்படி போரிடுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை தைரியம் இல்லைன்னு சொன்னால் நாட்டெல்லாம் திறந்துட்டு எல்லாம் சாமியாரை காட்டுக்கு போங்கடா, நீங்கள்லாம் ஒன்றுத்துக்கு லாய்க்கலாத வசங்க, இவ்வளோ பெரிய ஒரு 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 யானை முன்னாடி ஒரு எரிந்து போன மலை குன்று போல் ஆயிட்டிங்களாடா, ஒன்றுத்துக்கு லாய்க்கலாதவனா ஆயிட்டிங்களாடா, எல்லாருமே நீங்கள் வந்து மிகுந்த ஒரு பேரும் புகழும் மிக்கவர்களாகவும் நல்ல ஒரு இந்த மண் போரில் வந்து குஸ்தி போடுறாங்களே அந்த மண் போரில் எல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு அதில் வெற்றி கொள்ளும்போது இந்த மார்பு இப்படி விரிவடைஞ்சு நல்ல பறந்த மார்பை உடைய நல்ல தினவெடுத்த தோள்களை உடைய மன்னர்களாக நீங்கள்லாம், நாளைக்கு அவனுக்கு சொந்தமாயிருவாடா அப்படின்னு சொல்லி நிறுத்துகிறப்ப கட்டிங்காரன் அப்படின்னா என்ன, டேய் நாளைக்கு அதை அவன் பொண்டாட்டி ஆயிடுவா, இன்றைக்கே ஹாஃப் டிக்ளேர்டு அவங்க தான், நாளைக்கு அவன் பொண்டாட்டி ஆயிடுவா, என்னத்துக்கிடா லாய்க்கு நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி கட்டியங்காரன் கேட்குறான். சொரிஞ்சு விட்டா கட்டியங்காரன். இப்போ இந்த அரசர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி உண்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், நான் இவ்வளோ தூரம் வரோட எதிர்பார்க்கல, பட் எனிவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ தூரம். எஸ் நாளைக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு பார்ப்போம். ஸோ கட்டியங்காரன் சொல் கேட்டு மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி சீவகன் ரெசிப்ரோகேட் பண்ணுறாரு, அவங்க எல்லாருமே ராஜா, இவர் ஒரு வணிகன் வீட்டு பையன், ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளை சந்திப்போம், அது வரையும் தொடர்ந்து நிறுத்தங்கள், நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணேன், நன்றி.